ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. ஸோ எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, ஸோ அதாவது தமிழ்நாடு மருத்துவ கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/11/2020. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 04/2020. ஸோ இந்த நாட்களாக படித்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ இது ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு நிகரான சேலரி தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த தேர்வினை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கால் ஃபார் இது. ஸோ நீண்ட நாட்களாக படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஸோ டோட்டல் வேகன்சி பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 74, ரெகுலர் பேக்லாக் போஸ்ட் வந்து 1, டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 78, பேக்லாக் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 9. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெகுலரில் 152, பேக்லாகில் 10. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 162. ஸோ இது கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வேகன்சி கம்மியாக இருக்குன்னு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இது டிஎன்பிசி மாதிரி தான் வந்து சிலபஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டு 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 30 வயது, பிசி மற்றும் பிசிஎம் மற்றும் எம்பிசி டிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 35 வருஷம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் ரிலீஸ். ஸோ நீங்கள் வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டி பேஸ் படி ஸோ இது வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஏஜியை பொறுத்து. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் மற்றும் ஸ்கேல் பே சேல்ரி எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சேல்ரி 19,500 முதல் 62,400 வரை. ஸோ நல்ல சேல்ரி இது. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே மேக்ஸிமம் வந்து 20,000-25,000 வரைக்கும் சேல்ரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி. ஸோ ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கோம் அல்லது அதுக்கு ஈக்குவலான்ட்டு கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதுக்கான சேல்ரி 19,500 முதல் 62,400 வரை. ஸோ ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும், ஸோ அதாவது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இரண்டாவது போஸ்டிங் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு. டைப்பிஸ்ட்டுக்கான சேல்ரியும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான சிஎம் கேட்டகரி சேல்ரி தான், 19,500 முதல் 62,400 வரை. ஸோ இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும், ஸோ அதுக்கு மேற்பட்டு ஹையர் செகண்டரியோ அல்லது காலேஜோ முடிச்சிருக்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஹையர் செகண்டரி மற்றும் டிகிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஸோ டைப்பிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஸோ அது எந்தெந்த வகையில் முடிச்சிருக்குன்னா மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஹையர். ஸோ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங்கில். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் லோயரும் தமிழில் ஹையரும் முடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ஹையர் அண்டு தமிழ் லோயர். ஸோ ஏதாவது ஒன்றில் ஹையர் முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒன்றில் லோயர் முடிச்சிருக்கணும். ஸோ இது முடிச்சுங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி டிசி பிசி பிசிஎம் அண்டு ஓசி பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணோம். ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் பே பண்ணோம். ஸோ அதர் ஸ்டேட்ஸ் மற்றும்
யூனியன் டெரிட்டரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணோம், ஏன்னா இவங்க வந்து ஓசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அதர் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி சேர்ந்தவங்க. ஸோ அதனால் இவங்க 500 பே பண்ணோம். ஸோ இந்த ஏஜி மற்றும் குவாலிஃபிகேஷன் மற்றும் டைப்ரைட்டிங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 31/10/2020 வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏஜி அவங்க கால்குலேட் பண்ணும்போது 31/10/2020 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஏஜி லிமிட் வந்து மினிமம் 18 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 30, 32, 35 வரும் கேட்டகிரி வைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி அது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா கல்வி தகுதி பெற்றிருந்தால் உங்கள் ஏஜிக்கான ரிலாக்ஸேஷன் படி நீங்கள் வந்து ஏஜி ரிலாக்ஸேஷனை மேலும் பெறலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் வேறு டெக்னிக்கல் ஃபால்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் requirement@tanubaas.org.in என்ற மெயிலுக்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அப்டேட் ஆன் தி ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் கீப் லுக்கிங் தி வெப் போர்ட்டல். ஸோ இந்த வெப் போர்ட்டலில் வந்து இதை பற்றி அப்டேட் வந்து மிக விரைவில் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் TNPSC மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிலபஸ் வந்து இன்னும் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் GK அண்டு மென்டல் எபிலிட்டி, ஸோ அதாவது மேக்ஸ் இருக்கும். ஸோ தமிழும் அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் TNPSC கிட்டே கொடுத்து தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்த சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தேன் எல்லாமே TNPSC, நம்ம எப்படி அப்ளை பண்ணால் வருமோ ஸோ அதே மாதிரி தான் சேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 22/12/2020 22/12/2020 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், தி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் இன் தி வெப் போர்ட்டல். ஸோ TANUBAAS.1 நீங்கள் வந்து 22/12/2020 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வந்து வெரி ஈஸி தான், ஃபஸ்ட்டு வந்து உங்களை சைன் அப் பண்ண சொல்லுது. ஸோ உங்கள் நேமு பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணி சைன் அப் பண்ணிங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா TNPSC ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி தான் இதுவும் க்ரியேட் பண்ணோம். ஸோ உள்ளே போனீங்கன்னா எல்லாமே TNPSC-ல கேட்குற மாதிரி தான் கேட்கும், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, சர்டிஃபிகேட்டு, நம்பரு, ஸோ அதாவது பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ இதெல்லாம் கேட்கும். ஸோ கேட்டகரி அட்ரஸ் எல்லாமே கேட்கும், என்ன எக்ஸாமு, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் கேட்கும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் மேக்ஸிமம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் TNPSC நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி வருமோ அதே போல் தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து லிங்க்கு வந்து TNPSC மூலமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அனைவரும் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் டு தி கன்சர்ன்ட் பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் ஒப்டைன்டு பை தி கேண்டிடேட்ஸ் இன் தி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தி ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் பி ஹாஸ்டட் இன் தி TANUBAAS வெப்சைட். ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து வெளியிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் மெரிட்ஸ் வில் பி கால்டு ஃபார் கவுன்சிலிங் இன் தி ரேஷியோ ஆஃப் 1:3. ஸோ பாஸ் பண்ண கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து அவங்கள வந்து கவுன்சிலிங்க்கு கால் பர் பண்ணுவாங்க. ஸோ கால் பர் எப்படி இருக்குன்னா 1:3. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் அழைப்பாங்க. ஸோ டோட்டலாக 162 × 3 மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ நியர் அபவுட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட வரும். ஸோ சேம் மார்க் எடுத்தாங்கன்னா எப்படியும் 600 கேண்டிடேட்ஸ் வந்து அழைப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே ஈஸியாக அப்ளை பண்ணி ஜாப் வாங்கலாம், ஏன்னா இது கம்மியான போஸ்ட்டுனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ TNPSC அளவுக்கு உங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணால் உங்களுக்கு TNPSC-க்கு ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமும் இதை நீங்கள்
வச்சுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக கால் பேர் பண்ணுங்கள், ஜாபும் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி, ஸோ கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க, ஜிடி மற்றும் என்பி. ஸோ ஜிடினா ஜென்ரல் டேனு, நான் பீரியாரிட்டி. ஸோ உமனு கேர்ள்ஸ் அது மாதிரி இல்லை, பொதுவாக 8 பேர். ஸோ அது மாதிரி பிசி எம்பிசி எஸ்சிக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனு, ஸோ எல்லோரும் வந்து டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்மாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும். ஸோ டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி அந்த சிலபஸை படித்தாலே போதும். ஸோ அப்படின்னா வெப்சைட்டில் மிக விரைவில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய நண்பர்கள் வந்து பயனடைவாங்க. ஓகே, தேங்க்யூ.